பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.4 ஆறாவது கணக்கு பார்க்கிறோம். 6,7 மற்றும் 2,-3 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டிற்கு செங்குத்தானதும் 6,-2 என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ தீர்வில் 2 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய நேர்கோடு எது? 6,7 மற்றும் 2,-3 என்ற புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஒரு நேர்கோடானது 6,-2 என்ற புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஒரு நேர்கோட்டிற்கு செங்குத்தாக இருக்குது. இந்த புள்ளியானது 6,-2 என்ற புள்ளி வழியாக இருக்குது. 2 நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருந்ததுன்னா சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1 சமம். அந்த நிபந்தனையை பயன்படுத்தி முதல் நேர்கோட்டிற்கு சாய்வு கணக்கிட்டு அதனுடைய பெருக்கல் பலன் -1 வச்சு இரண்டாவது நேர்கோட்டிற்கான சாய்வை கணக்கிட்டு ஒரு புள்ளி மற்றும் சாய்வு வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாட்டை கணக்கிடலாம். 6,7 மற்றும் 2,-3 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வுக்கு 2 புள்ளிகள் தெரிஞ்சதுன்னா சாய்வுக்கான நிபந்தனை y = m(y2 - y1) / x2 - x1. y2வின் மதிப்பு -3 -y1 என்பது 7 / x2 2 - x1 ஆனது 6. -3 - 7 -10 / 2 - 6 4. -- கேன்சல் ஆகுது. 5 - 10 = 2 2 - 4. சாய்வு 5/2 கிடைச்சிருக்குது. கொடுக்கப்பட்ட கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோட்டின் சாய்வு என்னன்னு எழுதுவோம். அதாவது -1/m(n)-1 கொடுக்கலாம். -1/ முதல் சாய்வானது 5/2, 2 மேலே போகிறப்ப -2/5 கிடைக்கும். தேவையான நேர்கோடானது 6,-2 என்ற புள்ளி வழி செல்வதால் ஒரு சாய்வும் ஒரு புள்ளியை தெரிஞ்சதுன்னா நேர்கோட்டின் சமன்பாடு y - y1 = m(x - x1). y - y1 புள்ளியானது 6,-2, அப்போ -2 கொடுக்கலாம். எம் ஆனது -2/5, x - x1 ஆனது 6. இங்கே சுருக்கலாம். 5 இடது பக்கம் பெருக்கிக்கிட்டோம்னா 5 y - - -+2. -2 வெளியில் இருக்குது, ப்ராக்கெட்டில் x - 6. சுருக்கிக்கிட்டோம்னா 5y + 2 = -2 பெருக்கிறப்ப -2x - -2. எக்ஸ் உறுப்பானது மைனஸ் குறியில் இருக்கிறதுனால வலது பக்க மதிப்புகளை இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். -2x இடது பக்கம் வரப்ப +2x, ஒய் உறுப்பு +5y, மார்லி +10, +12 இடது பக்கம் வரப்ப -12 = 0. சுருக்கணும் அப்படின்னா தேவையான சமன்பாடு 2x + 5y 10-12 -2 = 0 என கிடைக்கிறது. தேங்க்யூ.